ஹலோ, இன்றைக்கி என்னோடய குட்டி கிச்சன் தான் பார்க்க போகிறோம். நான் மாடுலர் கிச்சன், ரொம்ப சிம்பிளாக நான் வச்சுருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். கிச்சன் என்ட்ரன்ஸ் இது. கிச்சனுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஆப்போசிட்லேயே வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பால்கனி டோர் இருக்குது. எனக்கு பால்கனி கிடையாது, ஆக்சுவலாக அவுட் சைடு. அப்புறம் இது வந்து ஆர்ஓ வாட்டர். அது கீழேயே வந்து மிக்சர் ஜார், கிரைண்டர் இருக்குது. கிரைண்டர் மேலே சின்னதாக டஸ்ட்பின் வச்சுருக்கேன் வேஸ்டேஜ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு. இது இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டக்குன்னு வேஸ்டேஜ் எங்கேயுமே போடாமல் அந்த பக்கெட்குள்ளேயே சேவ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து தோசை தவா வச்சுருக்கேன். அது கீழே பிளேட் ஸ்டாண்ட் இருக்குது. அது பக்கத்துலேயே என்னோடய கேஸ் ஸ்டவ், பிஜிஎன் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன். இது என்னோடய நைஃப் ஸ்டாண்டு. எனக்கு நைஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு நைஃபும் ஒன்று ஒன்று. இப்போ நான் காட்டுறது வந்து மட்டன், அந்த மாதிரி நான்வெஜ் கட்டர். இது வந்து ஃப்ரூட் கட்டர். ஃப்ரூட்டோ எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணுறதுக்கு இந்த நைஃப் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பிஜன் பிராண்ட் தான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். இது வந்து தேங்காய் இது பண்ணுற, இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இது வந்து கிச்சன் பக்கத்துலேயே என்னோடய கவுண்டர் டாப்பில் ஒரு கார்னரில் நான் இது வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம எது இதெல்லாம் தேவையோ, உப்பு எண்ணெய் இது மட்டும் அதில் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா டம்ளர், கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ். அது பக்கத்துலேயே வந்து ஸ்பைசஸ் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப நிறையாலாம் வச்சுருக்க மாட்டேன். எது நெசசரியோ அது மட்டும்தான் இருக்கும். எதாவது இம்பார்ட்டண்ட் டே டு லைஃப்பில் நமக்கு யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுப்பேன். இது பின்னாடி பாசுமதி மைதா வச்சுருக்கேன், மேலே நாட்டு சர்க்கரை. பக்கத்தில் வந்து முறுக்கு இதெல்லாம் செய்வேன், எப்போயாவது ஆசை வரும், அதனால் அது பண்ணுற அந்த பொருள் உள்ளே இருக்க பாக்ஸ்க்குள்ளே. இது ஃபுல்லாக ஸ்பைசஸ், இது ஃபுல்லாக வந்து கடுகு சீரகம், அவ்வளோதான். இந்த ஃபோர் பாக்ஸ் இருக்குல்ல குட்டி குட்டியாக, அது வந்து பட்டகிராமி இலக்கா அந்த கண்டெய்னர், சின்ன கண்டெய்னர். அப்புறம் ஃப்ரிட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஃப்ரிட்ஜு மேலே எப்பவுமே வாட்டர் பாட்டில் இருக்கும், பக்கத்தில் செம்பு இருக்கும், ஒரு கொலின் இருக்கும், ஒரு சின்ன கூடை வச்சுருப்பேன். நான் டக்குன்னு வெளியே போகிறதுக்கு வேணும்ல, அதனால் அது அங்கே வந்து ஒரு கூடை எப்பவுமே ஹேங் ஆகியே இருக்கும். இப்போ என்னோடய கிச்சன் ஓவராலாக பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய கிச்சன்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன் தான். இங்கே வந்து கீழே எனக்கு தேவையானது ஒரு மூணு குக்கர் வேர் வச்சுப்பேன். நம்ம கொஞ்சம் 5 லிட்டர், 3 லிட்டர், 2 லிட்டர். அப்புறம் நான் ஒரு ஃப்ரை பேனு, ஒரு தேக்ஸாக இருக்கும். அப்புறம் சின்ன சின்னதாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கிண்ணம் இது இருக்கும், அவ்வளோதான். சில பேன்ஸ், சில கண்டெய்னர்ஸ், அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் இது வந்து என்னோடய எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். எப்போ எனக்கு தோணுமோ அப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை. இந்த சைடு வந்து நமக்கு தேவையான பாக்ஸஸ், டிஃபன் பாக்ஸஸ் இருக்கும். ஒரு பெரிய ஹாட் பாக்ஸ் இருக்குது, மேலே மிக்சர் ஜார்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற கூட கொஞ்சம் 1 kg, 2 kgன்னு ஸ்டோர் பண்ணுற ஐட்டம் அவ்வளோதான். அதுக்கு மேலே ரெண்டு வாயில் ஒரு இதில் சத்து மாவு இருக்குது, ஒரு இதில் வந்து இட்லி ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால என்ன ஸ்பைசஸ் உள்ளே இருக்குதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஈஸியாகவும் இருக்கும் கிச்சன் வந்து இது பண்ணும்போது. என் கிச்சன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, மேபி உங்கள் கிச்சனே ஆல்டர் பண்ணானா பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே ஹேங் பண்ணிக்கலாம், எங்கே இது பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சிம்பிளாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.